ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ புதுசாக நம்ம வந்து எத்தனால் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோலை பற்றி ஆல்ரெடி காவர் நியூஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். பட் இப்போ அந்த எத்தனால் பெட்ரோல் வந்து பிப்ரவரி 6 அன்னைக்கு நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் மூலியமாக அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எத்தனால் பெட்ரோல் எந்தெந்த வாகனங்களுக்கு பயன்படுத்தலாம், இந்த எத்தனால் பெட்ரோலுடைய பயன்பாடு என்ன, இது எப்படி தயாரிக்கிறாங்க, எந்தெந்த வாகனங்கள் இப்போ தயார் நிலையில் இருக்குது, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீ வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு நவீனோ வித் மீ வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா. ஸோ எத்தனால் பெட்ரோல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம மூலிகை பெட்ரோல் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த மூலிகை பெட்ரோல் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இயற்கையான பொருட்கள், இயற்கை சார்ந்த பொருட்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு வேதிக்கலவை தான் இந்த எத்தனால் அப்படிங்கிறது. இந்த எத்தனால் நார்மலாக நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியும். மருந்து பொருட்கள் இருக்கக்கூடிய ஆல்கஹால்லேருந்து, நார்மலாக இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ்லேருந்து நிறைய இடங்களில் இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது தான் வந்து எத்தனாலாக இருக்குது. எத்தில் ஆல்கஹால் இது ரெண்டு தான் வந்து எத்தனால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த பெட்ரோல் பொருட்களுக்கு பதிலாக எத்தனாலை எப்படி பயன்படுத்தலாம், பெட்ரோலோட எத்தனால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பெட்ரோலோட எத்தனால் வந்து 10% வந்து கலந்துருக்கு. இந்த எத்தனால் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதிலிருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கரும்பு மற்றும் மக்காச்சோளம் போன்ற இந்த இரண்டு இயற்கையான பொருட்கள் இருந்தால் இந்த எத்தனால் அப்படிங்கிறது அதிக அளவில் கிடைக்குது. பெரும்பாலும் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய எத்தனால் அப்படிங்கிறது மக்காச்சோளம் போன்ற இயற்கை பொருட்கள் இருந்தால் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இந்த மக்காச்சோளத்தை வந்து நொதித்தல் அப்படிங்கிற, அதாவது ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்குது. இந்த முறையின் மூலமாக தான் கரும்புலேருந்தும் சரி மக்காச்சோளத்திலேருந்தும் சரி இந்த நொதித்தலுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருளாக தான் இந்த எத்தனால் அப்படிங்கிறது இருக்குது. கரும்புலேருந்து இந்த எத்தனால் எப்படி எடுக்கப்படுது அப்படின்னு பார்க்குறப்ப, கரும்பை சர்க்கரையாக பிரிக்கக்கூடிய அந்த ஒரு சுத்திகரிப்பு முறை இருக்குல்ல, அந்த சுத்திகரிப்பு முறையில் தான் இந்த எத்தனால் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. சக்கரவள்ளி கிழங்கு மற்றும் சில விதைகள் மூலமாகவும் இந்த மாதிரியான எத்தனால் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு பயோ பெட்ரோல் அப்படின்னு அழைக்கப்படுது. எதற்காக இப்போ திடீர்னு இந்தியாவில் இந்த எத்தனால் பெட்ரோல் பயன்படுத்தக்கூடிய இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி இது இப்போ மட்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு புதுமையான விஷயம் கிடையாது. 2003 இந்திய அரசாங்கத்தின் மூலமாக இந்த பெட்ரோலோட எத்தனால் கலக்கக்கூடியதை பற்றின திட்டங்கள் நிறைய போடப்பட்டது. பட் 2003 அப்புறம் 2006 தான் வந்து இந்த எத்தனால் கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2013-2014 வாக்கில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெட்ரோல் கலவையோடு சேர்ந்து 1.5% அளவுக்கு இந்த எத்தனால் அப்படிங்கிறது கலக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2014 1.5% 10% இந்த எத்தனால் அப்படிங்கிறது உயர்த்தப்பட்டது. இதை பெரும்பாலும் எந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசாங்கத்தின் மூலமாக பெங்களூர் போன்ற மாநிலங்களில் இது பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இதை 10% பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாக எத்தனால் 20% அளவுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய வாகனங்களில் பெட்ரோலோடு கலக்கப்பட்டு நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு ஒரு 15 ஸ்டேட்ஸ்லையும் அதோட யூனியன் டெரிட்டரிஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆகிருக்கு. என்னென்ன இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லி, பீகார், உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பஞ்சாப் அண்ட் தமான் டியூ அண்ட் தார்தா அண்ட் நாகர் ஹவலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்கள் எல்லாமே வந்து இப்போ இந்த E20 இந்த பெட்ரோல் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த அனைத்து இடங்களிலுமே 84 பெட்ரோல் பங்க்ஸில் தான் இந்த E20 மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெட்ரோல் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்க போகுது. அடுத்து வரக்கூடிய 2 வருடங்களில் நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எத்தனால் 20% கலந்த பெட்ரோலை வந்து முழுக்க முழுக்க இந்தியாவில் இருக்கிற மொத்த பங்க்லேயுமே வந்து அவைலபிள் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் பிளானாக இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் எல்லாருக்குமே வரும், அதான் இப்போ தானே ஆல்ரெடி இவி பைக்ஸ், இவி கார்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஏகப்பட்ட ப்ரொமோஷன் ஏகப்பட்ட சேல்ஸ் நடந்துட்டு இந்தியாவில், இதோடைய மோட்டிவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்பன் உமிழ்வை குறைக்கிறது அப்படிங்கிறது தான். எதுக்காக இப்போ இந்த எத்தனால் ஃபியூலுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன தான் வந்து இவி பைக்ஸ், இவி கார்ஸ் வந்தாலும் மக்கள் வந்து பெட்ரோல் வெஹிக்கல்ஸ் அதே மாதிரி ஃபியூவல் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு வாகனங்களை தான் மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கிறப்ப அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கும் நிறைய ஃபியூவல் யூசேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாமே எப்படி யூசேஜை வந்து மாற்றலாம், எப்படி வேறு ஒரு எனர்ஜி சோர்ஸஸ்க்கு நம்ம மாறலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளிலிருந்து இந்தியாவில் வந்து ஆயில், அதாவது கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது வந்து இம்போர்ட் பண்ணப்பட்டுருக்கு. இந்த கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து அதுக்கான செலவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கோடி கணக்கில் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த எத்தனால் ஃபியூவலை யூஸ் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 10% ஆயில் இம்போர்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து குறைஞ்சிருக்கு. இதனால் நமக்கு சேமிக்கக்கூடிய பணத்தின் அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, 54,894 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில் நமக்கு பணம் சேவ் ஆயிருக்கு. 2022 ஜூனுடைய கணக்கெடுப்பின்படி இந்தியாவுடைய பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு, அந்த போர்டுடைய மினிஸ்டர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 10% நம்ம டச் பண்ணுறதுக்கு, அதாவது 2003 போட்ட பிளானு 10% டச் பண்ணுறதுக்கே வந்து நமக்கு 2022 ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கான டெக்னிக்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து நம்ம நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த எத்தனால் பெட்ரோலை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படிங்கிறது ஒரு சரியான வேலையாக தான் இருக்குது. சரி, இந்த எத்தனால் பெட்ரோலால்
யாருக்கு பயன் அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு நம்ம வந்து இதனால் ஒரு பெனிஃபிட் கொடுக்குறோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கரும்பு விவசாயிகள் அது மட்டும் இல்லாமல் சோள விவசாயிகள் இவங்க எல்லாருக்குமே இதனால் பயன் இருக்குது. இப்போ கரும்புடைய மகசூல் அதிகமாக இருக்குது அப்படின்னா எத்தனாலுடைய ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தலாம். இப்படி எத்தனால் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துகிறப்ப எத்தனாலுடைய கலவையை நம்ம பெட்ரோல் அதிகப்படுத்தலாம். ஸோ அந்த நேரத்தில் பெட்ரோல் விலை அதிகமாக இருந்தாலும் எத்தனால் கலந்து பயன்படுத்துகிறப்ப நமக்கு ரேட் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். இதனால் ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட். கரும்பு குறைவாக இருக்கிறப்ப நம்ம பெட்ரோல் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ரெண்டையுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ண முடியும். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனாலுடைய பர்சன்டேஜை அதிகப்படுத்தப்படுத்த நம்ம முழுமையாக எத்தனாலாக பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை வந்து ஃபியூச்சரில் பார்க்க முடியும். இப்போவே அந்த மாதிரி எத்தனாலாக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவுடைய எண்டில் பார்க்கலாம். ஸோ இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 கோடி வேலை வாய்ப்புகளை இது வரைக்கும் உருவாக்கியிருக்கு. 7.5 லட்சம் அளவுக்கு ஆட்டோமொபைல் தொழில்துறை அப்படிங்கிறது மிக பரந்த அளவில் இருக்குது. இன்னும் 5 வருஷத்தில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து நமக்கான ப்ராஃபிட் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 கோடி ரூபாய் எங்கே இருக்குது, 15 லட்சம் கோடி ரூபாய் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரி வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. அதுவும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் அதிகப்படியான வேகத்தில் தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த எத்தனால் ஃபியூவலை கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமான சோர்ஸாக இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் கண்டிப்பாக வந்து கரும்பு ஆலைகள், சர்க்கரையை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஆலைகள் தான். இதில் எத்தனாலை தனியாகவே மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஆலைகள் இருக்குது, கரும்பு எத்தனால் இரண்டையும் சேர்த்து பண்ணக்கூடிய ஆலைகளும் இருக்குது. இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் எத்தனாலை தனியாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ப்ரைவேட் ஆலைகளும் உருவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க கரும்பு விவசாயிகள்கிட்டேருந்து கரும்பை வாங்கி தனியாகவே எத்தனால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். இதனால் எத்தனால் உருவாக்கத்தில் புதிய தொழில் மாற்றம் அப்படிங்கிறது உருவாக போகுது. ஸோ இந்த எத்தனாலுடைய யூசேஜ் அதிகப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் கூட அவங்களோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. எப்படி வாகனங்களுடைய தன்மையை மாற்றலாம், இது எப்படி பியூரான ஒரு எத்தனாலை ஏற்றுவதற்கு தன்மை கொண்டதாக இருக்கும் சொல்லிட்டு இந்த மாதிரியான டிஸ்கஸ் எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ ரீசெண்டாக வந்து ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் துறையிலிருந்து சர்க்கரை கிரியேட் பண்ணக்கூடிய, அதாவது கரும்பை வச்சு சர்க்கரை இல்லைனா எத்தனால் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த தொழிலாளர்கள்கிட்ட ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. இதில் எந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த எத்தனால் கிரியேட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு எந்த மாதிரியான வசதிகள் தேவைப்படுது, இதுக்கான பிளான் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அதே மாதிரி நிதி உதவி எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி தேவைப்படுது, இந்த மாதிரி எல்லாமே வந்து திட்டமிடுதலுக்காக இந்த ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி பேசுகிறாங்க. இது வரைக்கும் சர்க்கரை தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரொசீஜர்லேருந்து 457 கோடி லிட்டர் எத்தனால் வந்து இந்தியாவுக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்குது. பட் இதன் மூலமாக 10% எத்தனாலை வந்து பெட்ரோலில் கலக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. பட் இந்தியாவுடைய அந்த டார்கெட் இல்லைனா ஒரு கோல்னே சொல்லலாம், 20% எத்தனாலை வந்து 2025 இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்கில் கொண்டு வரணும். ஸோ இதுக்கு இன்னும் அதிக அளவில் கிட்டத்தட்ட 1106 கோடி லிட்டர் வந்து எத்தனால் ஒரு ஆண்டுக்கு தயாரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எத்தனாலே அதிகமாக ஃபியூவலாக பயன்படுத்தக்கூடிய கண்ட்ரீஸை பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 838 பேரல் வந்து ஒரு நாளைக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த வரிசையில் பிரேசில், சைனா, கனடா, ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ், தாய்லாந்து, இட்டாலி, ஸ்பெயின், ஸ்வீடன், கொலம்பியா, இதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியா இருக்கும். இந்தியாவுடைய அளவு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5.30 பேரல்கள்ஸ் தான் ஒரு நாளைக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட் அளவாக இருக்குது. ஸோ இப்போது இந்தியா இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இதை பயன்படுத்தி அவங்களுடைய அந்த ஃபியூவல் கன்செப்ஷனை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜியில் இந்தியாவில் முழுக்க முழுக்க எத்தனால் பயன்படுத்தி ஒரு வாகனம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. டிவிஎஸ்ல வந்து அப்பாச்சி பைக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அப்பாச்சியில் வந்து RTR 200 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வாகனத்தை டிவிஎஸ் ஆல்ரெடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எத்தனால் பயன்படுத்த முடியும். இந்தியாவில் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் எத்தனால் ஃபியூல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த இடங்களில் வந்து இதை பயன்படுத்த முடியும். இதுக்கப்புறம் இன்னும் எல்லா இடங்களையுமே ஃபுல்லாக எத்தனால் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் வர்றதுக்கு இன்னும் ஒரு 4 வருடங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆகும். டிவிஎஸ் மட்டும்தான் இதை பண்ணுறாங்கன்னா அப்படி கிடையாது, மகேந்திரா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் எத்தனால் ஃபியூவலை ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஓட்டக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வந்து டொயோட்டோ கொரோலா அல்டிஸ் அப்படிங்கிற கார் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து ஃப்ளெக்ஸி ஃபியூவல் ஹைப்ரிட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு டொயோட்டா காரை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெட்ரோலியும் இயங்கக்கூடியது, எத்தனாலையும் இயங்கக்கூடியது, அதே மாதிரி இதில் வரக்கூடிய எனர்ஜியை பேஸ் பண்ணி ஈவியாகவும் இது வந்து கன்வெர்ட் பண்ணி இயங்கக்கூடியது. ஸோ இந்த 3 வகையிலையும் இந்த காரை இயக்கலாம். இந்த ஒரு டொயோட்டோ காரை வந்து பிரேசிலேருந்து இம்போர்ட் பண்ணி இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி எப்படிப்பட்ட விஷயங்களை இந்த காரில் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த ஒரு டொயோட்டோ கார் வந்து எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். டொயோட்டோ மட்டும் இல்லாமல் மாருதியும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எத்தனாலாக பயன்படுத்தக்கூடிய வேகனார் வெர்ஷனில் வந்து அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த கம்பெனிஸ் எல்லாமே இந்த கார்ஸ் பைக்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வர போகிறாங்க. ராயல் என்ஃபீல்டு, அதே மாதிரி ஹோண்டா மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் டிவிஎஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், யமஹா மோட்டார்ஸ், இந்த மாதிரியான வாகனங்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எத்தனாலாக பயன்படுத்த கூடிய மோட்டார் வாகனங்களாக கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ இதனால் இருக்கக்கூடிய மேஜரான ஒரு நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
கார்பனை வந்து 24% அளவுக்கு நம்மளால் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரேட் வந்து கண்டிப்பாக நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். பெட்ரோல் அப்படிங்கிறது நிறைய ப்ராசஸ் எல்லாம் தாண்டி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்ட்ரா வரிகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நமக்கு உள்ளே வருது. பட் இதெல்லாம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் கேஸ் ஒரு பயோகேஸை பயன்படுத்துகிறப்ப இல்லைனா பயோ பெட்ரோலை பயன்படுத்துகிறப்ப நமக்கான அந்த ரேட் அப்படிங்கிற ரொம்ப குறைவாக கிடைக்கும். இப்போ 102 ரூபா 103 ரூபா இருக்கக்கூடிய பெட்ரோல் விலையானது 50 ரூபாய் 60 ரூபாய் இல்லைனா 40 ரூபாய் கூட கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரியான வாகனங்களுடைய நாய்ஸ் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஒரு கார்பன் உமிழ்வு கம்மியாக இருக்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக ICAT அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஆட்டோமேட்டிவ் டெக்னாலஜியில் வந்து இதை டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 1100 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய லேபரேட்டரிஸ் இருக்குது. இங்கே எந்த மாதிரியான டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நாய்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க, வைப்ரேஷன்ஸ், அதே மாதிரி வண்டியோடைய ஹார்ஷ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அதோடைய சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு வசதிகள் இருக்குது. சயாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் வந்து ரீசெண்டாக ஒரு ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ரீசெண்டானா இதுவே வந்து ஒரு 1 இயர் 2 இயர் ஆச்சு. ஸோ அப்போ இந்த ஷோ கண்டக்ட் பண்ணப்போ தான் டிவிஎஸ் அண்ட் மாருதி அண்ட் மகேந்திரா இன்க்ளூடிங் டொயோட்டா இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே அவங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் எத்தனை நாளில் ஓடக்கூடிய வாகனங்களை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விடைவில் எல்லாமே மேனுஃபேக்சரிங்க்கு தயாராகிட்டு இருக்கு. சில வாகனங்கள் ஃபுல்லாக எத்தனால இயக்கப்படும், சில வாகனங்கள் E18 சொல்லக்கூடிய எத்தனால் 80% இயக்கப்பட போகுது. இந்த எத்தனால் வாகனங்களுடைய பாசிட்டிவ்ஸை பார்த்துட்டோம், நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனால் அதிக அளவில் கலக்கிறப்ப இது காற்றில் இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டியிலேருந்து அதாவது காற்றுடைய ஈரப்பதத்தன்மையை வந்து இது உறிஞ்சக்கூடிய சக்தி கொண்டது. இதனால் பெட்ரோலை குறைந்த அளவில் பயன்படுத்தக்கூடிய வாகனக்காரர்களுக்கு இல்லைனா இந்த பெட்ரோல் டேங்க் ஓப்பன் வச்சுருந்தாங்க அப்படின்னா என்ஜினுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. அடுத்து எத்தனால் அதிகமாக வேணும் அப்படிங்கிறனால கரும்பு அதிகமாக விளைச்சல் பண்ணுவாங்க, இதனால் நீரை வந்து நிலத்தண்ணியிலேருந்து கரும்பு அதிகமாக உறிஞ்சக்கூடிய அந்த தன்மையும் இருக்குது. மேஜராக என்ன ஒரு ட்ராபேக் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உணவுக்காக நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கரும்புகள் மக்காச்சோளங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது உணவுக்கு இல்லாமல் அதுக்கடுத்து தொழில்துறைக்காக மட்டுமே போகக்கூடிய அந்த ஒரு அபாயமும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இருக்குது. பட் இப்போ வரைக்கும் நம்ம கரும்பு சர்க்கரைக்காக பயன்படுத்துகிறோம், அதே மாதிரி மக்காச்சோளத்தை வந்து நம்ம வேறு வேறு பயன்பாடுக்கு பயன்படுத்துகிறோம், கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா பாப்கார்ன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் வந்து நமக்கு இன்னும் தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் பாசிட்டிவ் அண்ட் இதுதான் நெகட்டிவ்ஸ். பட் என்ன இருந்தாலும் கார்பனை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக ஒரு பயோ பெட்ரோலை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், கவர் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் விஜய் பிரவீன் கிருஷ்ணா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.